வெட்டிங்க்கு அப்புறமா நிறைய சர்ச்சையில மாட்டிக்கிட்டாங்க வனிதா அவர்கள் பீட்ட பால் அவர்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஆன எலிசபெத் ஹெலன் வனிதா அவர்கள் மேலயும் சரி பீட்டர்பால் அவர்கள் மேலேயும் சரி இது லீகல் மேரேஜ் இல்ல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க வெட்டிங் வீடியோல பீட்டர் பால் அவர்களை கிஸ் பண்ற அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பொண்ணுங்க முன்னாடி இந்த மாதிரி கிஸ் பண்ணுறது கரெக்டாக இதெல்லாம் ரொம்பவே தப்பு அதோட சேர்ந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையுமே கிஸ் பண்ற போட்டோலாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகள் ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ்குள்ளேயும் மாட்டிக்கிட்டாங்க இதோட சேர்ந்து வனிதா வச்சு பீட்டர் பால் அவர்களோட வெட்டிங் லீகலா நடக்கல அப்படின்ற செய்தி வந்து எல்லாருக்கும் போய் சேரும் போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்ல இருந்து சில பல செலிபிரிட்டிஸ் இவங்களோட வெட்டிங் மேல ஒரு கருத்து வச்சிருந்தாங்க அந்த வகையில இப்போ குட்டி பத்மினி அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி பிக் பாஸ்ல இருந்து வெளியில உடனே வனிதா அவர்களோட இன்னொரு கோணத்தை குட்டி பத்மினி அவர்களோட இன்டர்வியூல பார்க்க முடிஞ்சது ஓரளவுக்கு குட்டி பத்மினி அவர்கள் வனிதா அவர்களோட க்ளோஸா இருந்தாலும் ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியால குட்டி பத்மினி அவர்கள் போட்டிருந்தாங்க அதாவது வனிதா அவர்களோட குழந்தைங்களை ஹாஸ்டல்ல எங்கேயாவது போய் விடுறது அவங்களுக்கும் நல்லது வனிதா அவர்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வனிதா அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க சாரி குட்டி பத்மணி அவர்கள் நீங்க இங்கே வந்து பேசுனதுனால தான் நான் இங்கே வந்து ட்வீட் போட வேண்டியதாக இருக்கு இந்த விஷயத்துல என்ன நீங்கள் ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தா கூட நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் ஓப்பன் ஃபோரம்ல இந்த மாதிரி போட்டது ரொம்பவே தவறான விஷயம் உங்களோட இன்டென்ஷன்ஸ் எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு அதோடு சேர்ந்து இந்த மாதிரி வேர்ஸ்ட் சஜஷன்லாம் என்றைக்குமே கொடுக்காதீங்க அதாவது இந்த மாதிரி குழந்தைய அப்படியே விடுறது நான் உங்களை மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த ட்வீட்டுக்கு குட்டி பத்மினி அவர்கள் நான் மெச்சூர்டா உங்களுக்கு நான் சாரி கேட்டிருந்தேன் ஆனா நான் சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் நான் சொன்னது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அந்த ட்வீட்டுக்கு வனிதா அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஃபார் அப்பாலஜைஸிங் உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு இம்மெச்சுர் அட்வைஸ் வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் பசங்களை ஹாஸ்டலில் அனுப்புறதுலாம் வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்த்தது இல்லை ஏன்னா அவங்க தான் என் உலகமே அதோட சேர்ந்து உங்கள் சேனலில் ஒரிஜினல் கண்டென்ட் கொண்டு வாங்க இந்த மாதிரி ஃபிலிம் பர்சனாலிட்டிஸோட காசிப்லாம் கொண்டு வந்தீங்கன்னா யாருமே திருப்பி பேச மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இந்த ட்வீட்ஸ் கீழே ஒருத்தர் கமெண்ட்ல ஒன்று கேட்டிருந்தாங்க அதாவது இது என்னடா இது புதுசா இருக்கு இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே தெரியும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் ப்ரைவேட்டில் பிரைவேட்ல பேசாம எதுக்கு ஒரு பப்ளிக் போரம்ல பேசணும் அதோட சேர்ந்து இந்த அப்பாலஜிக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு குட்டி பத்மினி அவர்கள் என்னோட தப்பு தான் நான் ரியலைஸ் பண்றேன் நான் சோஷியல் மீடியால இந்த மாதிரி போட்டுருக்க கூடாது நான் என்றைக்குமே அவங்க நல்லா இருக்கணும்னுக்காக தான் நான் எப்பவுமே வேண்டிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி குட்டி பத்மினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க வனிதா அவர்கள்னாலே எப்பவுமே நிறைய சர்ச்சைகள் தான் இருக்கும் அப்படின்ட்டு பேசப்படுது பிக் பாஸ்லேருந்து இருந்து வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமா குக்வத் கோமாலில இன்னொரு சைடு ஆஃப் வனிதா பார்க்க முடிஞ்சது ஆனா இந்த வெட்டிங்க்கு அப்புறமா இன்னுமே நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு குட்டி பத்மணி அவர்களோட அந்த கன்சர்ன் ட்வீட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் கிளாசிக் கிவ் அ மிஸ் கால் டு டவுன்லோட் கிளாசிக்ரமியா ரிஜிஸ்டர் அண்ட் கேட் அப்சண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெல்கம் போனஸ்